Hello students, welcome to 7th standard English. Today we are going to learn about the topic second term unit 1 poem, the poem of adventure. Deep inside the mountains, the adventurers hide himself. They are of all forms and shape. They all have an excellent ending because those that lives their lives in adventures see the world is in an extraordinary special way. Deep inside the mountains, the adventurers hide themselves. They are of all forms and shapes. தொலை தூரத்துல மலைகளுக்கு உள்ளால வீர தீர செயல்கள் மறைந்திருக்கின்றன. அவை வந்து பற்பல வடிவங்களையும் உருவங்களையும் கொண்டுள்ளன. They all have an excellent ending. அவற்றுக்கெல்லாம் ஒரு அற்புதமான முடிவு உண்டு. Because those that live their lives in adventures see the world in an extraordinary special way. ஏனெனில் இந்த வீரதீர செயல்களை செய்கிறவங்க அனைவருமே இந்த உலகத்தை வந்து நல்ல பார்வையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. நீங்க வந்து வீரதீர செயல்களை செய்வதற்கு செய்வதாக வாடிக்கையாட்டு அதை மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னா உங்க கண்களை மூடி அந்த செயல்கள் வந்து உங்களை கட்டி தழுவும்படியா பார்த்துக்கொள்ள வேண்டும். You can also image that you are transparent and feel the wind streams through you instead of going against you, or image there are tiny little wings on your back and every time you take a new step you bounce a bit. இந்த வீரதீர செயல்களை செய்யறவங்க இருந்தா நீங்க உங்களை கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் சொல்லி இருக்கு. அதனால அதற்கு நீங்கள் வெளிப்படையானவர்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டுமா? ஆனா இந்த இது காற்று வீசும் போது அந்த காற்று வந்து உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது, எதிராக செயல்படாம அது வந்து உங்களை ஊடுருவதற்கு அனுமதிக்க வேண்டுமா? அப்படி காற்று ஊடுறும் போது உங்களுக்கு முதுகுக்கு பின்னால சின்னஞ்சிறிய சிறகுகள் இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யணுமா? கற்பனை செய்து கொள்ள வேண்டும். And every times you take a new step, you bounce at it. நீங்க வந்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி வைக்கதான் என்ன செய்யலாம், நீங்க துள்ளி குதிக்கிறது மாதிரி இருக்க வேண்டும். Maybe the life itself is one big adventure. If only you have the correct shirts on. Back in the days of old, when knights were bold. Old rhyming words, who with a sword sharp lance in armor sought romance. Old bold rhyming scheme A lance romance B வந்து நீங்க வந்து உங்க உணர்வுகள் வந்து சரியாகினதாக இருந்தா, உங்க உணர்வு வந்து சரியானதா இருந்தா உங்க வாழ்க்கையில உள்ள பெரிய வீரதீர செயல்களாட்டம் அமையும். நீங்க செய்யக்கூடியது பெரிய வீரதீர செயல்களாக அமையும். நீங்க வந்து கடந்து போன நாட்கள்ல ரொம்ப அங்க வந்து நிறைய வீர நிறைந்தவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பட்டயங்களையும் ஈட்டிகளையும் கவசங்களாக வைத்திருக்காங்க. அந்த கவசங்களுடன் அவர்கள் வீரதீர செயல்களை நாடி சென்றுள்ளனர். It was the age of chivalry long ago in man's history. Chivalry, history, A. When to fight for a righteous cause, one did gain considerable applause. Cause, applause, B. Rhyming scheme, B. Rhyming words, chivalry, history, cause, applause. It was the age of chivalry long ago in man's history. When to fight for a righteous cause, one did gain considerable applause. வந்து நீங்க வந்து மனித வரலாற்றுல வந்து ஒரு வீர மரபாக திகழ வேண்டுமோ அந்த அப்படி வீர மரபாக திகழணும்னா நீங்க வந்து சரியான நேரத்துல சரியான விதத்துல நீங்க போர்ல ஈடுபட வேண்டும். அப்படி போர்ல ஈடுபடும் போது உங்களுக்கு சரியான பாராட்டுகளும் கைத்தட்டல்களும் கிடைக்கும். Yes, it was fair back in those days of
or that courage and strength came to the fore. Or for rhyming words, rhyming scheme gaye. Where there was this life and death struggle, such issues at hands the knight would juggle. Struggle, juggle, rhyming words, rhyming scheme B, B. Yes, it was far back in those days of war. ஆமாம், அந்த நாள் வந்து அந்த இது வந்து பன்னெடுங்காலம் கடந்து போன பன்னெடுங்காலம். அந்த காலத்தில் வந்து மக்கள் துணிச்சலும் வலிமையாக துணிச்சலுடனும் வலிமையுடனும் முன்னே வந்து நின்றனர்களாம். அவர்கள் வந்து ஜீவ மரண போராட்டத்தை போராடிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு சிக்கல்களுக்கான விடையை காண்பதற்கான வித்தை தான் அவர்கள் நடத்திய போராட்டம். And in fighting for their country, faith and king, noble impressions on people's minds would ring. That even through the ages are held in high esteem. Those knights in shining armor do now all scenes. மக்கள் வந்து நாட்டுக்காக, நம்பிக்கைக்காக, அரசனுக்காக, மக்களுக்காக, மக்களுக்கிடையே நன்மதிப்பை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்துட்டு இருந்திருக்காங்க? அந்த இது பளபளக்கு கவசம் அணிஞ்ச அந்த இது ஆடைகளை போட்டுச்சு வீரர்கள் என்ன செய்திருக்காங்க? பன்னெடுங்காலமாக பயங்கரமான சாகசங்களை நிகழ்த்திட்டு இருந்திருக்காங்க. There are many legends based on their heroic exploit, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspect of human wisdoms related to nature and vice. And the lessons to be learned are those of goodness and sacrifice. மக்கள் வந்து வீர தீர செயல்களுக்கு அடிப்படையில் பழங்கதைகள் சொல்லி திறமையுடன் அவங்க திறமையாக கூறப்பட்ட பாரம்பரிய கதைகள், அதில் மக்களுக்கு நன்மை தீமை குறித்து மனிதர்களுக்கு ஞானத்துக்கு வெளிப்பாடு, நல்லவை கெட்டவை அவங்களோட தீமை இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் எல்லாமே அந்த வீர தீர செயல்களில் கற்பிக்கப்பட்டது. ஹிஸ்டரி யூஸ்வலி ரிபீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகைன். அஸ் இட் ஆப்டன் ஹேப்பன்ஸ், எ சிச்சுவேஷன்ஸ் கம்ஸ் வென் we are asked to do something for a just cause and acting with chivalry we shouldn't press. அது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அடிக்க அடி என்ன செய்யாம வரலாறு வேற விதமாக மாறிக்கொண்டே இருப்பது அது வந்து வழக்கம்தான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் போது எல்லாமே மாறி மாறி நடக்கிறது. அது வந்து ஒரு நியாயமான காரணத்துக்காகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, அந்த நேரத்தில் போராட வேண்டியுள்ளதான். அப்போ வந்து மக்கள் வந்து துணிச்சலுடன் போராட வேண்டும், அதற்காக தயக்கம் காட்டக்கூடாது. இந்த போயத்தோட ஆதர் வந்து ஜார்ஜ் கிரகோஸ். அவரை பற்றி பார்ப்போம். அபவுட் த போயட், ஜார்ஜ் கிரகோஸ் வாஸ் பார்ன் இன் 13th June 1951 இன் சோமாஸ் கிரீஸ். அவர் கிரீஸ்ல உள்ள சோமாஸ்ல 1951 June 13 பிறந்திருக்காரு. கிரீஸ் அண்ட் நோ லைஸ் இன் மெல்பர்ன்ல அவர் என்ன செய்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. He is an aspiring poet who has written quite a number of poems. அவர் நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அதில் இன்ஸ்பிரிங் பை நேச்சர், இயற்கையை பற்றி எழுதியிருக்காரு. சயின்ஸ், அறிவியலை பற்றி எழுதியிருக்காரு. பிலாசபி, தத்துவத்தை பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் த ஸ்பிரிச்சுவல் அஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். He has studied Eastern and Western religious and associated philosophy for ஓவர் 35 இயர்ஸ். அவரோட 35 இயர்ஸுக்கு முன்னால ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியஸ் அசோசியேட்டட் பிலாசபி, அந்த தத்துவத்தை பற்றி உள்ள கருத்துக்களை ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன்ஸ் ரிலீஜியஸ் அந்த மதங்கள்ல எல்லாம் உள்ள பிலாசபி தத்துவங்களை எல்லாம் 35 வயதுக்குள்ளால கற்று தேர்ந்திருக்காரு. அண்ட் காஸ் பிராக்டிஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன், யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. Glossary, lance, a long weapon with a wooden shaft and a
pointed steel head formerly used by a horseman in charging chivalry the medieval knightly system with its religious moral and social code study portion this book abetted unpleasant impressions feelings exploit adventures adroit clever answer the question where do adventures guide deep inside the mountain what do have an excellent ending adventures have an excellent ending when will one get an applause if one fights and a righteous cause one will get an applause what does noble impressions means noble impressions is good opinion who can leave a noble impressions knights fight for their country faith and the king can leave a noble impressions on people's minds what does heroic exploit means heroic exploits means daring adventures what was legend what are legends legends are traditional stories answer briefly what is adventures an adventure is an unusual exciting and daring deed describe the appearance of a knight a knight is bold and daring he rides on a horse with a sword or spear in armor seeking romance Thank you, student.